ஹாய் வாஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி சேலஞ்சாக வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஒய்ஃப் வந்து பிரியாணி எவ்வளோ நேரத்தில் நீங்கள் செய்ய முடியும்னாங்க. ஒரு ஆஃப் அன் அவரில் நான் செஞ்சு முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, இங்கே செய்யுங்க பார்க்கலான்ட்டு ஸ்டாப் வாட்ச் வச்சு அவங்க செய்ய சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 30 மினிட்ஸில் மேக்ஸிமம் செஞ்சு முடித்தாச்சு. எப்படி செய்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களும் காய்கறிகளும் எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. இப்போ அவங்க ஸ்டவ் ஆன் பண்ணோடனே ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான்னு ஃப்ரிட்ஜ் அளவு 1, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 1/2, பட்டை 1, கிராம்பு 1, சீரகம் 1/2 ஸ்பூனு, எல்லா மசாலா பொருளும் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே வெட்டி வச்சுருந்தேன் வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. ஒரு 3 வெங்காயம் நீள நீளமாக வெட்டி வச்சுருந்துருக்குறேன். அடிஷ்னலாக கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஆப்ஷன் தான், சும்மா டேஸ்டிக்காக நான் சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் மட்டும் பிரியாணிக்கு அப்போ நல்லா வதக்குனீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் செய்யவே 2.5 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஓரளவு வெங்காயம்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாசம் வரைக்கும் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வணக்கிக்குங்க. இப்போ எல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கின பிறகு வெட்டி வச்சிருக்கிற தக்காளி 3 சேர்த்துக்குங்க. இதில் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்குங்க. ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி வணங்குறதுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. பச்சை பட்டாணி, உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. 10 நிமிஷம் ஆகி போச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் நல்லா காய்கறியெல்லாம் நல்லா பெரட்டி எடுத்துக்குங்க. காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட்டு, 5-6 பீன்ஸு, உருளைக்கிழங்கு 1, பட்டாணி, பச்சை பட்டாணி சின்ன பேக்கெட்டு, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பொருள் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த டைமில் தயிர் நான் சேர்த்துக்கிறேன், ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டுக்கும் நல்ல வேகவும் செய்யும். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா இப்போ நல்லா ஓரளவு நல்லா வெந்த பிறகு இந்த டைமில் அரிசிக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. நான் 4 கிளாஸு பாஸ்மதி அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி அரிசி முதலே நான் ஊற வச்சுட்டேன். மேக்ஸிமம் 1/2 அவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த தண்ணி கொதித்து வந்த பிறகு அரிசியை நம்ம சேர்க்கணும். இப்போ 16 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவு நல்லா மெதுவாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பெப்பர் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குங்க. டைமிங்குள்ளே சமைக்கிறதுனால சில இன்க்ரீடியன்ஸும் போட மறந்துடுறேன். இப்போ நான் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஊற வச்சிருக்கிற அரிசி நம்ம ஆட் பண்ணணும். அதே டைமில் ஒரு 100 கிராம் நான் பன்னீர், மிளகாத்தூள், உப்பு போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரிஞ்சி செஞ்ச பிறகு டாப்பிங்ஸ்க்காக இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் கலந்து நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் இதிலேயே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கு. அடிக்கடிக்கு தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 26 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் இன்னொரு ஸ்டவ்வில் குக்கரை நான் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன்.
ஏன்னா அது இன்னும் டைம் எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ்லேயே இதை பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்டேஜ் தான் நான் கொண்டாட முடிஞ்சுது. பேலன்ஸ் 3 மினிட்ஸ் நான் குக்கரில் விசில் விட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டான டைம் 33 மினிட்ஸ் தான் என்னால் இதை முடிக்க முடிஞ்சுது. இந்த வெஜ் பிரியாணியை நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சுது, இல்லைன்னு இன்னும் டைம் எடுத்திருக்கும். கரெக்டாக 33 மினிட்ஸ் 39 செகண்ட்ஸ்க்கு முடித்தேன் நான் இதை. பன்னீர் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம இப்போ தோசட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம் பிரியாணி மேலே தூவறதுக்காக. நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக நம்ம இப்போ வீட் ப்ரெட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பட்டரை சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் கட் பண்ணி வெஜ் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். நல்லா பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி பிரியாணியோட சேர்த்துக்குங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. நல்லா அருமையாக வந்திருக்குங்க பாருங்கள். அரிசியெல்லாம் உடையாமல் கொலையாமல் நீளமாக வந்திருக்கு. சாப்பாடு வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.